சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா அது கம்மி தான். அது வந்து சட்டினா வர அந்த டைமுக்கு வரமாட்டாங்க. வரதே வந்து 8 மணிக்கு வர்றாங்க, மறுபடியும் டீ டைம்ங்கிறாங்க, மறுபடியும் 1 மணிக்கு போயிடுவாங்க. வேலை செய்கிற டைம் குறைஞ்சி போச்சு, கூலி அதிகமாகிடுச்சு. எங்கள் சர்வீஸை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னார். நகர சொல்யூஷன்ஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்காவில் இருக்கிற வீரணம்பாளையங்கிற கிராமத்தில் திரு வெங்கடாச்சலம் அவர்களுடைய தோட்டத்தில் தான் நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம். திரு வெங்கடாச்சலம் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் மலர் கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய பள்ளிகள் நடத்திட்டு இருக்கிறாரு. அதோடு இங்கே ஒரு 11 ஏக்கரால் விவசாயம் பார்த்துட்ருக்காரு. இந்த 11 ஏக்கரால் பார்த்திங்கன்னா தென்னையும் மாமரமும் பயிர் பண்ணியிருக்காரு. இங்கே நம்ம ஒரு 18 கேட்வெல் வந்து ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். வாங்க, அவர்கிட்ட இந்த விவசாய ஈடுபாடு பற்றியும் நம்ம நாயகர் ஆட்டோமேஷன் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் அப்பா வந்து பூர்வீகம் விவசாயிங்க. இப்போ நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக விவசாயத்தில் அதிகமாக ஈடுபாடோடு இருக்கோம். இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா ஆள் பற்றாக்குறை வந்து நிறையா இருக்குது. அதனால் அதை சமாளிக்க முடியாத சூழ்நிலை வந்து தான் நாங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷன் ஒன்று வந்தோம். அந்த ட்ரிப் இரிகேஷனில் பார்த்தோம்னா நாங்கள் முதல்ல வந்து மேனுவலாக கேட்வால் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு லேபர் வந்து என்னென்னா தண்ணி கட்டுறதுக்கு வந்து ஒரு ஆள் போட வேண்டியதாக இருந்தது. 12,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா சம்பளம் கொடுக்கறதா இருக்குது. அதனால் இந்த இனிமேல் என்ன ஆள் இல்லாத விவசாயம் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து நமக்கு எதுக்கு ஆள், இது மாதிரி ஒரு ஆட்டோ கேட்வால் போட்டு பண்ணோம்னா நமக்கு ஆள் தேவையில்லை. நான் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த கோயம்புத்தூரில் நாயக்கராங்கிற கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். அது பார்த்துட்டு அவங்களோட யூடியூப் இதெல்லாம் பார்த்தா நல்லா இருந்தது. அப்புறம் இன்னும் 2-3 கம்பெனியில் வந்து நாங்கள் கொட்டேஷன் வாங்கினோம். ஆனால் அது வந்து என்னென்னா இந்த ரேட்டை கம்பேர் பண்ணும்போது வந்து அது அதிகமாக இருந்தது. அதனால் அது சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருந்தது. அப்புறம் வேறு கம்பெனி போட்டவங்களே கேட்டு பார்த்தோம். அவங்க வந்து அந்த நாயக்கராக கம்பேர் பண்ணும்போது வந்து அது சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா அது கம்மி தான். அது வந்து சட்டினா வர அந்த டைமுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் டைரக்டாக வந்து அவர் எம்டியே வந்தார். ஏன்னா வந்து எம்டி வந்து ஒரு இதுக்கு வர்றதுங்கிறது இது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இது வரைக்கும் வந்து எல்லாம் ஒரு 18 கேட்வால் போட்டிருக்குங்க. இப்போ எங்களுக்கு பார்த்தோம்னா வந்து காவிரி வாட்டர் வருது, போர் 2 போர் இருக்குது, எல்லாமே வந்து கிணத்துக்குள்ளே விட்ருக்குங்க. அந்த தண்ணி தான் வந்து நாங்கள் லிஃப்ட் இரிகேஷன் பண்ணுறோம். புரோகிராம் 1 வந்து 18 கேட்வால் கண்டினியூஸாக வர மாதிரி செட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த காவிரி வாட்டரெல்லாம் வரும்போது பார்த்தோம்னா தண்ணி நிறையா இருக்குது, 18 கேட்வால் போனிச்சுக்கேன். மற்ற நாள் நான் என்ன செட் பண்ணி வச்சுருக்கேன்னா வந்து புரோகிராம் 2 வந்து 9 கேட்வாலும் புரோகிராம் 3 9 கேட்வாலு. அதாவது இன்றைக்கி புரோகிராம் 2 விட்டோம்னா 1 9 கேட்வால் போவீங்க. நாளைக்கு வந்து புரோகிராம் 10-18 வரைக்கும் நாளைக்கு போவேன். நாளான்னைக்கு அதே மாதிரி 1-9 வரைக்கும் அதே மாறிக்கும். டைம் காலையில் 6 மணி ஆச்சுன்னா அதே ஆன் ஆகிக்கும். கேட்வாலுக்கு நான் 45 நிமிஷம் வச்சுருக்கோம். 9 கேட்வால் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக போர் ஆகும், ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் இது முடிஞ்சோடனே போர் ஸ்டார்ட் ஆயிரும். காலையில் 6 மணிக்கு போர் ஆஃப் ஆயிரும், மோட்டர் இதாகிடும். மற்றபடி நமக்கு இதில் என்னென்னா இப்போ வேறு அந்த கேட்வால் வேணாம், வேறு கேட்வால் கொஞ்சம் அர்ஜெண்டாக விடணும்னா நம்ம அந்த கேட்வால் சேஞ்ச் மோட்டில் போட்டோம்னா உடனே கேட்வால் மாறிக்கும். நம்ம எங்கே இருந்தாலும் தண்ணி பாய்ச்சிக்கலாம், தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கோம். நம்ம ஆள் தேவையில்லை, மொத்தத்தில் ஆள் இல்லாத விவசாயம் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ச் மெயின் லைன்லேருந்து ஒரு 2 இன்ச்சில் வந்து சப்ளைன் எடுத்து 16 மணி லேட்டர் பார்த்தீங்கன்னா பாத்துக்குள்ளேயே வர மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். இதை பற்றி திரு வெங்கடாச்சலம் அவர்கள்ட்டையே வந்து நம்ம விளக்கமாக கேட்கலாம். இப்போ இதில் வந்துங்க இந்த பைப்பு வந்து மெயின் லைன் வந்து 3 இன்ச் பைப் வருதுங்க. 3 இன்ச் பைப்பில் வந்து கேட்வாலில் வந்து 2 இன்ச் பைப் போட்டு அதை வந்து 2 அடி ஆழத்தில் வந்து பறித்து நெட்டுக்கு போட்டிருக்கோம். அதுலேருந்து டேப் எடுத்து வெளியிட்டுருக்கோம். வட்டம் வந்து 6 அடி வட்டம் போட்டிருக்கோம். இந்த வட்டத்துக்கு உள்ளே இருக்கும்போது என்னென்னா நாளைக்கு உழவு ஓட்டுறோம், நாளைக்கு வந்து பில்லு முளைச்சோம் உழவு ஓட்டுறோம், உழவு வந்து பைப் அடிபடாமல் இருக்கும். இப்போ இது வந்து சேண்ட் ஃபில்டருங்க. இது எதுக்குன்னா வந்து இப்போ நம்ம கிணத்துக்குள்ளே வந்து போர் வாட்டரு அது மாதிரி காவிரி வாட்டரு எல்லாமே உள்ளே தான் விடுவோம். அதில் இருக்க காவிரி வாட்டரில் இப்படி வந்து அந்த டஸ்ட்டு இதெல்லாம் நிறையா வருங்க. அதுக்காக இந்த சேண்ட் ஃபில்டர்னால் உள்ளே மணல் குட்டி வச்சுருக்கீங்க. இந்த ஃபில்டரில் வந்து ஃபில்டர் ஆகி அந்த ஃபில்டரில் வந்து மறுபடி ஃபில்டர் ஆகி போகும்போது வந்து தண்ணி கொஞ்சம் கூட அழுக்கெல்லாம் போகும். அப்போ இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பேக் வாஷ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அது வீக்லி ஒன்ஸ் வந்து பேக் வாஷ் நம்ம க்ளீன் பண்ணி போட்டுறோம். இல்லை பேக் வாஷ் பண்ணுறது வந்து மேனுவலாக தான் பண்ணுறோம். அது ஆட்டோமேட்டிக் போடலாம்னு தான் பார்த்தோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் போட்டோம்னா நம்ம தோட்டத்துக்கே வரமாட்டோம். அதுக்காக வந்து இதுக்குன்னாச்சும் வந்து நம்ம வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ்னாச்சும் எப்படி வந்தால் வந்தாடுங்கிறதுக்காக வந்து பார்க்குறது சௌரியமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் கேட்வாலோட சிஸ்டம் இது தான், யூனிட் இது. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மேனுவலாகவும் போட்டுக்கலாம், செல் மொபைல் மூலமாகவும் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து ஒவ்வொரு கேபிள் போய் இதில் வந்து இது மூலிமா தான் வந்து ஒவ்வொரு கேட்வால் போகுதுங்க. இதுக்கு ஒரு 8 கேட்வால் போகுங்க, இதுக்கு ஒரு 8 கேட்வால் போகுங்க, இதுக்கு வந்து 8 கேட்வால் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட மச்சம் 2 கேட்வால் போயிட்டுருக்கு. கிணத்துல தண்ணி இல்லைனாலும் மோட்டர் ஆஃப் ஆகிக்கும், நமக்கு இன்டிமேஷன் வந்துடும். சர்வீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னாங்க, சொன்னோம்னா வந்து உடனே ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துறாங்க, இல்லைனாலும் அவங்க எடுக்க முடியலனாலும் அதை எப்படி வந்து எனக்கு கூப்பிடுங்கிறாங்க. சர்வீஸ் மேக்ஸிமம் அங்கேருந்தே சரி பண்ணிடுறாங்க, இங்கே வந்து பண்ணுற அளவுக்கு மேக்ஸிமம் வராது. அதனால் சர்வீஸ் நல்லாயிருக்கு, சிஸ்டம் நல்லாயிருக்கு. நயக்ரா போட்டதுனால வந்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி நம்ம பரமத்தி வேலூரில் திரு வெங்கடாச்சலம் அவர்களோட தோட்டத்துக்கு வந்தோம். அவர் இங்கே ஒரு வழக்கறிஞராக இருந்துக்கிட்டு கல்வி நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு எப்படி ஆள் இல்லாமல் நம்ம நயக்ரா ஆட்டோமேஷன் மூலமாக தன்னோட தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிறார் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக எடுத்துரைச்சாரு. உங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கும் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணணுன்னா நயக்ரா சொல்யூஷன்ஸ் கம்பெனியை அணுகுங்க. நன்றி, வணக்கம்.